அடுத்ததாக அனிதாவை பற்றிய ஒரு காணொளி காட்சியை இப்பொழுது பார்ப்போம். அனிதாவை சேர்த்து மொத்தம் 5 பேர், நாங்கள் தொடர்ச்சியாக 4 பசங்களுக்கு அப்புறம் பெண் குழந்தை வேணும் வேணும் அப்படின்ற மாதிரி அப்பா கோயில் அந்த மாதிரிலாம் போய் வேண்டி அதன் பிறகு தான் அனிதா 5வது வீட்டில் பெண் குழந்தை பிறந்தாங்க. அனிதா வீட்டுக்கு ஒரே பொண்ணு, எங்களுக்கும் ஒரே தங்கச்சி. சின்ன வயசுலேயே அனிதா ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு, எப்பவுமே ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்குவாங்க. பொண்ணு நல்லா படிச்சுட்டு இருந்தது. எங்கள் ஊரில் ஸ்கூலில் நல்லா படித்து ஃபஸ்ட்டு மார்க் தான் வந்துட்டு இருந்தது. அதை 10 குறையில எங்கள் பையன் வந்து வெளியில் கொண்டு சேர்க்கணும், நல்லா ஃபுல்லாக பாப்பா படிக்குது, பாப்பாக்காக ஒரு சமூகத்துக்காக நல்லா ஒரு டாக்டராக படிக்கணும். எனக்கு அவங்க லெட்டர்லாம் எழுதியிருக்காங்க, நான் கண்டிப்பாக டாக்டர் ஆகிடுவேன், அதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு தான் அனிதா படித்தாங்க. 1176 மார்க் ப்ளஸ் டூவில். I am Anitha. I have finished 12th standard in this year. I have scored this mark 1176 out of 1200 and I have scored 200 out of 200 in math and physics. I am only one student scored this mark in Perambur district. I like studying medicine. It is my ambition. I want work for our society as a doctor. அந்த மார்க் வாங்குனதுக்கு அப்புறம் முழுசா எங்களோட அந்த சந்தோஷத்தை கொண்டாட முடியல. ஏன்னா நீட்டுங்கிற எக்ஸாம் இருக்கு, இப்படி நீட் எக்ஸாம் இருந்தால் கண்டிப்பாக எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு தெரியும். ஏன்னா நீட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தோம் முதல் வருஷம், அப்போ தான் நீட்டுங்க உள்ளே வருது 2017. தமிழில் சிலபஸ் கிடையாது, தமிழில் மார்க் கொஸ்டின்ஸ் கிடையாது, தமிழில் நடக்குமா நடக்காதாங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. அதன் பிறகு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தமிழ்லையும் நடத்துகிறோம் அப்படின்ற மாதிரி நடத்தினாங்க. அதான் முதல் வருடம். அனிதாவும் இப்போ எழுதினாங்க, பட் ஆனால் எழுதி முடிச்சேன்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்கள்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. நீட்டு படித்ததுக்கும் இங்கே பாப்பா படித்ததுக்கும் அந்த நீட்டு கோச்சிங் இது பரீட்சை எழுதுக்கும் எந்த வித்தியாசமே தெரியலப்பா, எனக்கு ஒன்றுமே தெரியல, நான் படித்தது வேறையாக இருக்குது, அதில் வேறையாக இருக்குன்னு சொன்னிச்சு. இப்போ நீட்டுக்கு போனால் போயிட்டு வந்து ஸோ இதன் பிறகு தான் அனிதா வந்து தெருவில் இறங்கி போராடினாங்க. அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்தித்து நீட்டில் விலக்கு வாங்கணும் அப்படின்ற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. ஈவன் ஹெல்த் மினிஸ்ட்ரியும் சந்தித்து சொன்னாங்க இதை மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அவங்க கண்டிப்பாக இந்த ஒரு வருஷம் நீட்டு விளங்கி வாங்கிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் எல்லா மினிஸ்ட்ரியிலையும் இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் விலக்கு வாங்குற மாதிரியான ஒரு பில் தாக்கல் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க கண்டிப்பாக இந்த ஒரு வருஷத்துக்கு விலக்கு வாங்கிடுவோம், கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டு நம்ம வாங்கிடுவோன்ற ஒரு நம்பிக்கை எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஈவன் அப்போ வந்து நிர்மலா சீதாராமன் இருக்காங்க இல்லையா, அவங்களும் சொல்லியிருந்தாங்க. அனைத்து மினிஸ்ட்ரியும் தாண்டிடுச்சு, இன்னும் பிரசிடென்ட் ஆஃப் அசம்பிளிங் மட்டும்தான் பாக்கி இருந்துச்சு. அது கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஒரு வருஷம் நீட்டு கிடையாது, நீட்டு கிடையாதுன்னா அனிதாவுக்கு கண்டிப்பாக மெடிக்கல் சீட் கிடைச்சிடும். அப்படிங்கிற பட்சத்தில் தான் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடந்துச்சு. அந்த கேஸில் அனிதாவும் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தன்னை இணைச்சிக்கிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் வரை போய் போராடினாங்க. அதன் பிறகு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகம். நம்ம மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வாபஸ் வாங்கிட்டாங்க, இல்லை இனிமேல் நீட்டு நடைபெறதான் அங்கே சேர்க்கை நடைபெறும், நீட்டில் விளக்கெல்லாம் கொடுக்க முடியாது, அதனால வர கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதன் பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நம்பிக்கை கடைசி வரை போராடி கிடைச்சிருன்ற நம்பிக்கையை கொடுத்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணதன் விளைவாக தான் அனிதா அந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்துக்கிட்டாங்க. அதன் பிறகு அனிதா இறந்து போது தொடர்ந்து 15 பேர் இறந்துட்டு இருக்காங்க. ஸோ நீட்டுங்கிற அவங்க சொல்றது திறமையான மருத்துவர்கள் கொண்டு வரும், தகுதியான நபர்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. பட் அது எல்லாமே இங்கே மிகப்பெரிய ஒரு மோசடியாக நடந்துட்டு இருக்கு. எக்ஸாம் தேதி அறிவிக்கிறதுல இருந்து, எக்ஸாம் சென்டர் அலாட் பண்றதுல இருந்து, எக்ஸாம் கொஸ்டின்ஸ் பண்றதுல இருந்து, அங்க உள்ள போறவங்களை அவங்க செக் பண்றது முதற்கொண்டு எல்லாமே இங்கே மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை உண்டு பண்ற ஒரு எக்ஸாமா தான் இருக்கு. 17 வயசு முடிஞ்சவங்க எல்லாமே குழந்தைங்க, அந்த குழந்தைங்க மேல இந்த மாதிரியான ஒரு வன்மத்தெல்லாம் திணிக்கிறதுங்கிறது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இந்த மாதிரியான நீட் தொடர்பான அறிவிப்புகள், நீட் தொடர்பான அந்த படுகொலைகள்லாம் தொடரும்போது ஒரு ஏற்கனவே தங்கச்சியாக இருந்த அண்ணன் அப்படிங்கிற முறையிலையும் அதன் பிறகு இன்னும் எவ்வளோ குழந்தைகள் படிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறலாம் நினைக்கும் போது அதை சொல்கிற முடியல. அவ்வளோ பெரியான ஒரு வழியை தான் கொடுத்துட்ருக்கு இந்த நீட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை. இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க மத்தியில் இருக்க மத்திய அரசும் மாநிலத்தை ஆள்ற அரசும் மட்டும்தான். இதுக்கெல்லாம் ஒரு சரியான ஒரு ட்ரிபியூட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம நீட்லேருந்து விலக்கு வாங்கினா மட்டும்தான் முடியும். நீட்லேருந்து விலக்கு வாங்குற ஒரு அரசை தீர்மானிக்கிற பொறுப்பு நம்ம எல்லாத்திட்டையுமே இருக்குது. கண்டிப்பாக மக்களுக்கு தெரியும் யார் வந்தால் அங்கே நீட்லேருந்து விலக்கு வரும், யாருக்கு அந்த பவர் இங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியும். தெரிஞ்சு கண்டிப்பாக அதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன்.